ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த வேலை கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம குடும்பம் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அம்மா கிட்டே வந்து சொன்னேன், இது மாதிரி வேலை கிடச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அப்பா வந்து என்ன சொன்னார்னா, இந்த வேலை வந்து நீ நல்லபடியாக போ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கண்ணீரோடு தான் என்னை வந்து அனுப்பி வச்சார். என்ன காரணம்னா, நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் வந்து இங்கேயும் எங்கள் வீட்டுக்கும் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும், நைட்டும் ரொம்ப லேட்டாக வர மாதிரி இருக்கும். மாமா வீட்லேயும் வந்து தங்கியிருக்க முடியாது. என்ன தான் அவங்க சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் ஒரு அளவு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்க வீட்லேயே இருக்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஒரு 1 மாதத்துக்கு மாமா வீட்டிலேருந்து வந்து போகலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இங்கே அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ரூம் எடுத்துக்கிட்டு தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருந்தேன். அதே மாதிரி மாமாவும் அதுதான் சொன்னார், உனக்கு அதாண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்லேயே 1 மாதம் வந்து தங்கியிருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து தங்கியிருந்த அந்த காலத்தில் வந்து என்னென்னா, எனக்கு மாமா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து என்னோட சொந்தக்காரவங்க தான், எனக்கு அண்ணி முறை வேணும். அவங்க எப்போதும் என்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க. அவரோட வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்கார். ஒரு 2 வயசில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அடிக்கடி வந்து என்னோட மாமா வீட்டுக்கு வருவாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறப்ப வந்து கல்யாணம் ஆகாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம்தான் வந்து நான் நினைச்ச சொன்னாங்க, இது மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அந்த குழந்தையும் எங்கள் வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கும் மாமா வீட்டில். நல்லா பேசுகிறவங்க ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அவங்களோட குழந்தைக்கு வந்து திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. மாமாவும் வந்து வெளியூரில் ஒரு வேலையாக போயிட்டார். உடனே அவங்க வந்து இங்கே நான் வந்து அன்றைக்கி எனக்கு லீவ், அதனால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன அப்படின்னு தெரியறதுக்கு, குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும், வரீங்களா என்னோட அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாமிக்கிட்ட சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்கள அழைச்சிட்டு போனேன். குழந்தையும் அவங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வந்து குழந்தைக்கு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் வந்து உடம்பு சரியான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் வந்தாங்க, வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு பழக்கம் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க நம்பரை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, இதுதான் என்னோடய நம்பர், ஏதாச்சும் ஒன்றா வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கும் வந்து அவங்களோட ஒரு பேசணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட இன்னும் கொஞ்சம் நட்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து நானும் அவங்களும் வந்து ஃபோன்லேயே பேச ஆரம்பித்தோம். எங்களோட நட்பு வந்து ஒரு உறவாக வர்ற அளவுக்கு ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். நல்லபடியாக தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து என்னாச்சுன்னா, குழந்தைய வந்து அவங்க பாட்டி வீட்டில் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் மாமா மாமி ரெண்டு பேருமே வந்து வெளியூர் போகிறதுன்ட்டு போயிட்டாங்க, சாயந்தரம் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். போனப்போ அவங்க மட்டும்தான் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னென்னு கேட்டுகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபோன்லலாம் நல்லா தான் பேசுகிறேன், ஏன் வந்து இங்கே மட்டும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு வந்து ஃபோனில் பேசுகிறப்போ ஒரு அளவு உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்து பேசுகிறப்ப என்னால் பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னை வந்து சொன்னாங்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து இத்தனை நாளாக வந்து ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து உங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன், ஆனால் வந்து நீங்கள்லாம் என்கிட்ட பேசுவீங்களா நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் நினச்சேன், நீ ஃபஸ்ட்டு வந்த புதுசுலேயே வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும், நல்லா பேசணும் பண்ணணும்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் வந்து நீ வந்து பேசுவியா இல்லை என்னன்னு தெரியலை, உங்கள் மாமாலாம் வந்திருக்காங்க, நீ பேசுவியா என்னன்னு தெரியலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்குள்ளே அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான உறவு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் அந்த தனிமையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு அந்த நேரத்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ரொம்ப எங்களோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப இனிமையாக போணுச்சு. ரெண்டு பேரும் நல்லபடியாக உறவில் இருந்தோம், ரெண்டு பேருக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்களும் வந்து என்னால் சந்தோஷமானாங்க, நானும் வந்து சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இடையிலே வந்து ஒரு பிரிவு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து
அவங்கள வெளிநாட்டோடையே அவங்க இருக்கிற நாட்டுக்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து அவங்க அப்பா அம்மா மூலயமா பண்ணிட்டாங்கங்கிறது தெரிய வந்துச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, என்னடா இப்போ தான் வந்து ஒரு 2 மாதமாக தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு பிரிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகாமே இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ஏன்னா ஒரு கணவர் கூப்பிட்றாங்கங்கிறப்போ குழந்தைய அழைச்சிட்டு போகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. என்னிட்ட வந்து சொன்னாங்க, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் வந்து அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாமா சொன்ன மாதிரியே எங்கள் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தங்கியிருந்தேன். ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் கிடைச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு என்னோடய தங்கச்சிக்கு வந்து நல்லபடியாக ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வீடு கட்டினேன். ரொம்ப என்னோடய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட வந்து என்னால் பேச முடியலை. ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் நான் பேசியிருப்பேன் அவங்க வெளிநாடு போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்க நம்பர் மாற்றிட்டாங்க, பேச முடியல. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து மனசில் தோணுச்சு என்னென்னா, நம்ம வந்து அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டு வெளியூருக்கு வந்து வேலைக்கு போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு இதில் கேளையில் கிடச்சிச்சு எனக்கு, அதை விட கொஞ்சம் அதிக சம்பளத்தில் கிடச்சிச்சு. நல்லபடியாக வந்து வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவங்க சொந்தக்காரவங்களையும் வந்து ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணை பார்த்தாங்க. நல்ல ஓரளவு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு. அவங்கள எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, என்னையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து திருமணம் செய்து வச்சாங்க. எங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது, 4 வயசு ஆக போகுது. எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அன்னைக்கு அவங்களோட இருந்த அந்த ஞாபகங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஞாபகங்களாக தான் இருந்துச்சு. அந்த உறவு வந்து நீடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனா என்னென்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அது ஒரு 2 மாத காலம் வந்து எனக்கு வந்து ஒரு சுகமான அனுபவமாக தான் இருந்துச்சு அவங்களோட இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதையை லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.